ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸஸில் நம்ம மெண்டலோட வாழ்க்கை முறையை பற்றி பார்த்தோம். அவர் மேக்ஸ் நல்லா படிச்சிருந்தார், பயாலஜி நல்லா படிச்சிருந்தார். இந்த ரெண்டு அறிவையும் வச்சு அவர் ஒரு சர்ச்சில் ஒர்க் பண்ணுறாரு. அந்த சர்ச்சில் ஒரு பெரிய கார்டன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த கார்டனில் பட்டாணி செடிகள் போட்டிருக்காங்க. அதில் நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்கு. செடியோட உயரம், பூவோட கலர், இந்த மாதிரி நிறைய கான்ட்ராஸ்டிங் கேரக்டரை பார்க்குறாரு. அந்த கேரக்டர்ஸ் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுகிறது அப்படின்றத அவர் யோசிக்கிறார். ஸோ ஒரு செடி இது ஹைட்டாக இருக்குது, அது குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இது பண்பு, நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா பழைய வீடியோவில், இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். அதுதான் நம்ம தமிழில் பண்புன்னு சொல்கிறோம். அதாவது செடியின் உயரம்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இது வந்து ஒரு ஜெனரேஷன், பேரண்ட் ஜென்ரேஷன். இதுக்கு அடுத்தது ஆஃப்ஸ்ப்ரிங். ஒரு ஜெனரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? உதாரணத்துக்கு இந்த ரெண்டு பிளான்ட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணிச்சு, நான் சேர்ந்து வரக்கூடிய பிளான்ட்டு டாலாக இருக்குமா, டாஃபாக இருக்குமா, அல்லது இன்டர்மீடியட் ஹைட்டாக இருக்குமா? சரியா? ஸோ டால், டாஃப், இன்டர்மீடியட், இந்த மூணுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. இதை நம்ம வந்து என்ன பார்த்தோம், பிளெண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபாதர்ட்டு உள்ள கேரக்டரும் மதர்ட்டு உள்ள கேரக்டரும் ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் அதை பிரிக்கவே முடியாது. சரியா? ஸோ இப்போ பிளெண்ட் ஆனிச்சுன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கேன் நான். பிளண்ட் ஆனிச்சுன்னா ஆவரேஜ் ஹைட் இருக்கும். ஆவரேஜ் ஹைட் இருந்துச்சுன்னா நாள் கூட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர எல்லாமே ஆவரேஜாக இருக்கும். எல்லா கேரக்டருமே ஆவரேஜை நோக்கி வந்துடும். அப்படின்னா ஹியூமனை பார்த்தீங்கன்னா யாருக்குமே எந்த வித்தியாசமும் இருக்காது. எல்லாரும் ஒரே கைட்டில் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே வெயிலில் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே ஸ்கின் கலரில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு அனிமலையுமே பார்க்குறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் பிளண்டிங் இன்ஹெரிட்டன்ஸ் போய் தப்புன்னு சொல்லிட்டு மெண்டலுக்கு தெரியுது, நிறைய பேருக்கும் தெரியுது. பட் ஆனால் எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் நடக்குது அப்படின்றது தெரியாமல் இருக்குது. இந்த பிரச்சனையை மெண்டல் கையில் எடுக்கிறது. ஏன் எதை வச்சு கையில் எடுக்கிறாருன்னா, பட்டாணி செடிகளை வச்சு கையில் எடுக்கிறாரு. பட்டாணி செடிகளில் ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்னா ஈஸியாக வளர்ந்துடும், செல்ஃப் பாலினேஷன் ஆகிக்கும், நிறைய ரீப்ரொடியூஸ் பண்ணும், நிறைய சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட வாழ்க்கை முறை வந்து கொஞ்சம் நாளையே முடிஞ்சிடும். சரியா? இப்போ இது மனிதர்களில் மெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணியிருந்தாருன்னு வைங்க, முதல்ல கிராஸ் பண்ணுறதே கஷ்டம் அவர் நினச்ச மாதிரி. ரெண்டாவது, ஒரு ஜென்ரேஷன் வர்றதுக்கு ஒரு 30 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 4-5 ஜென்ரேஷன் எடுக்கணும் அப்படின்னா மெண்டல் வாழ்க்கையை வந்து முடிஞ்சு போயிடும். அதனால ஜெனடிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை மாடல் ஆர்கனிசமாக எடுப்பாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷ பாம்புக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் ஒர்க் பண்ணலாம்னு கேட்டால் அது கிடையாது. ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அந்த ஆர்கனிசம் ஈஸியாக இருக்கும். சரியா? அதே நேரத்தில் வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஈஸியாக நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடிய வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு ஐக்யூ. ஐக்யூ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து அடுத்த ஜென்ரேஷன் போகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரியா? ஏன்னா ஐக்யூ டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இன்னும் எதுவும் அக்யூரேட்டான மெத்தட்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. அதை மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஸ்கின் கலர் தான் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஜென்ரேஷன் டைம் கம்மியாக இருக்கும், அதாவது குயிக்காக வளர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கிறதா இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷனை தொற்று வைக்கணும். ஒரு ஜென்ரேஷனில் ஒரு குட்டி ரெண்டு குட்டின்னு போட்டோம்னா அந்த அனிமலை வச்சு வேலைக்காது. அதே நேரத்தில் ஒரு 1000 முட்டை வைக்குது, 1000 ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த அனிமலை நம்ம எடுத்துக்கலாம். பட்டாணி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு செடியிலேருந்து ஏகப்பட்ட சீட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குடிக்கிறதுக்கு, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு, லேபரேட்டரி வளர்க்குறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பட்டாணியில் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சது. அதே மாதிரி தோட்டத்துலேயும் நிறைய பட்டாணி செடிகள் இருந்தது. மெண்டலுக்கு அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமா தெரியல, நல்ல பட்டாணி செடி எடுத்துக்கிட்டேன். இவர் இந்த பட்டாணி செடியில் 7 விதமான கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணுறது. அந்த கேரக்டர்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கேரக்டர்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பூ, காய், கனி, உயரம். சரியா? மொத்தம் 7 கேரக்டர். இந்த உயரம் மட்டும் சிங்கிள், மற்றதெல்லாம் டபுள். சரியா? 2-2 கேரக்டர் பூவில், காயில், கனியில் இருக்குது. 1 கேரக்டர் உயரத்தில் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர். பூவில் என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னா, முதல்ல கலர்,
இந்த கலர் வந்து ஊதா கலர்ல இருக்கா அல்லது வெள்ளையா இருக்கா, இது வந்து கான்ட்ராஸ்டிங் பிக்சர். சரியா, இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரையட் சொல்லுவோம், இதை வந்து கேரக்டர்னு சொல்லுவோம், அதாவது பண்பு வெளிப்பாடு. இப்போ கலர் ஒயிட்டு பிளாக் அது வந்து வேரியேஷன், அல்லது உயரம் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கேரக்டர் ட்ரையட்டு. இதோட வெளிப்பாடு வந்து உயரம் அதிகமாக இருக்கலாம் இல்லை உயரம் கம்மியாக இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ். ஸ்கூலில் ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா, கலர் பார்த்தோம், அதுக்கப்புறம் பொசிஷன் எங்கே இருக்கு, நுனியில் இருக்கா, அதாவது ஃப்ளவரோட நுனியில் ஃப்ளார், பிளான்டோட நுனியில் ஃப்ளார் இருக்கா அல்லது டெரிஷனலில் ஃப்ளார் இருக்கா. அடுத்து காய், காயில நம்ம என்ன சொல்றோம்னா பாட். சரியா, இந்த பாட் வந்து என்டையரா இருக்க, சரியா, பாட் ஷேப், பாட் ஷேப் வந்து என்டையர் இருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்தது பாட் கலர். பாட் கலர் வந்து கிரீன் எல்லோ. அதுக்கப்புறம் சீட், அதை நான் தனியாக சொல்லியிருக்கேன், சி சீடோட ஷேப், இது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஷேப் கலர், ஷேப் கலர். அதே மாதிரி நீ கலர் உண்டு, ஸோ இது எல்லாத்தையுமே கலர் உண்டு, இது ரெண்டுலையும் கலரும் ஷேப்பும் உண்டு. இதில் வந்து கூல வந்து பொசிஷன் ரெண்டாவது இருக்கு. இதோட ஷேப் வந்து ரவுண்டா ரிங்கிள், அதாவது ரவுண்டுன்னா கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கு. அதே இது ரிங்கிள்னா நம்ம நீங்க மிளகுலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, மேடு பழகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சி சீடோட ஷேப் பார்த்தோமா, அப்புறம் அடுத்து சீடோட கலர். சீடோட கலர் பொறுத்தளவுல இதுல கிரீன்றது டாமினன்ட் கேரக்டர், இதுல எல்லோன்றது டாமினன்ட் கேரக்டர், கிரீன்றது சரியா, எல்லோ கிரீன். அதுக்கப்புறம் உயர், உயரத்தில் நம்ம இதே தான் கேரக்டரும், காங்கிரசி கேரக்டர் வந்து டாவலா டாஃபா. சரியா, உயரத்தில் வந்து ரெண்டு கேரக்டர் இருக்கு, ஒன்று டால், ஒன்று. பக்கவாட்டில் இருக்கிறது நீங்கள் பார்த்துங்க, இது ஏழு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர். மெண்டல் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு எடுத்துருக்காரு. பட்டாணி செடியில் எவ்வளோ தான் கேரக்டர் இருக்கான்னு கேட்டால் கிடையாது, பட்டாணி செடியில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே மெண்டல் கன்சிடர் பண்ணல. இந்த ஏழு கேரக்டரும் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உயரம் அதிகமாக இருக்கா குளமாக இருக்கா அப்படின்றது பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் மற்ற எல்லா கேரக்டரும். ஸோ அதனால் மெண்டல் வந்து இந்த ஏழு கேரக்டரையும் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் எடுத்துக்கிறாரு. இதுக்கு அடுத்த வீடியோ லெக்சரில் மென்டலோட மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம்.